சசி பசியோட பண்ண ஒரு படமா தெரியுது, அதனால அந்த ருசி கூடுதலாவே இருக்கு. டே பட்டி விஜய் ஆண்டனி ஜெயிச்சுடா. தனி ஒரு டைட்டில் வச்சதுக்கு என்ன பிச்சைக்காரன் டைட்டில் வச்ச மாதிரி பார்த்தாங்க. இப்ப பிச்சைக்காரன் டைட்டில் வச்சதுக்கு எப்படி பாத்துருப்பாங்க அப்படின்னா, அது வந்து இனிமேல் ராங் டைட்டில் வச்சா சென்டிமெண்ட்னு சொல்லி அபசகனும் டைட்டில் இருப்பாங்க. பத்து பேர் ரேட்டிங் சார்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு கவுன்சில்ல. அப்புறம் வழியே இல்லாமல் நான் தம்பி கிட்ட சொன்னேன், நம்ம அம்மா நினைச்சு கூட நடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் நான். வழியே இல்லை, நடிப்பாங்க, வந்தாகணும், அது செஞ்சது ஆகணும். அப்படியே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழா, எப்பவுமே ஒரு வெட்டு விழா வரும்போது அது புது வாசனை ஒன்று வருது அதில். அது ரொம்ப பழக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப அது லைஃப் லாங் வேணும்னு ஆசைப்படுவேன். அது ஒரு நல்ல முறையில் வரணும்னு நினைப்பேன். அது வந்து குறுக்கு வழியில் வராமல் அது இந்த விழாவில் ரொம்ப ஒரு புது ஆம்பியன்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆம்பியன்ஸ், சந்தோஷமாக இருக்குது. டே பட்டி விஜய் ஆண்டனி ஜெயிச்சுடா. ஏன்னா அது வேலை எதுவும் டே அண்ட் நைட்டு ஒர்க் நடந்தப்போ டே பழகிச்சு எங்களுக்கு. அவங்க சிஸ்டருடைய தோசைகள் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு பல நாள் வேலை எதுவும் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னுடைய முதல் பட்டி அவன் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஜெயிக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்கிறாங்க, ஒரு ஹீரோ ஜெயிக்கிறாங்க, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனே ஜெயிக்குது. இந்த வெற்றி இந்த ஒரு படத்தோட வெற்றி மட்டும் கிடையாது, இன்னும் வரப்போகிற பல வெற்றி படங்களுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அடித்தளம். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு ரசனை இருந்துட்டால் அதோடு வரணும் வேண்டாம், என்ன கதை என்ன அதுக்கு என்ன தேவை. அது வந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா ப்ரொடியூசரு, தம்பி ஹீரோ, அண்ணன் டைரக்டர், நீங்கள் அப்படின்னா எப்படி இல்லைப்பா, எல்லாருமே வந்து அப்பாவை ப்ரொடியூசராக வந்து ப்ரொடியூசர் அப்பாவை நினைக்கணும், எல்லாருமே வந்து ஹீரோவை சகோதரன் நினைக்கணும். அப்படி தான் வந்து அந்த உறவுமுறை தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவேன். அந்த க்ளோஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சசி சாருக்கும் விஜய் ஆண்டனியும் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவர் பெரிய ஒரு லைஃப் கொடுத்தாருன்னு தான் அவர் பார்க்குறாரு. அதுவே வந்து ஒரு அந்த புரிதலே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் காரணம். அண்ட் தென் இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ரைட் ஃப்ரம் இன்னும் இந்த எவ்ரி ஆர்டிஸ்ட், அது பிச்சைக்காரன் நடித்த பேக்ரவுண்டில் உட்காந்துருந்த ஒவ்வொருத்தருக்கும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக என்னுடைய வாழ்த்து, சந்தோஷமாக இருக்குது. அது வந்து சசி பசியோடு பண்ண ஒரு படமாக தெரியுது, அதனால் அந்த ருசி கூடுதலாகவே இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஒரு பாயிண்ட் வரணும், முழு வெற்றி, ஒரு கம்ப்ளீட் வெற்றி, அது வர்றது ஒரு சந்தோஷமே வேறு தான். அது எல்லாரும் சொல்லுவோம், நண்பர்கள் சொல்லுவாங்க, குடும்பம் சொல்லும், தனித்தனியாக சொல்லுவாங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தனி சந்தோஷம். அது சார் நம்ம இண்டஸ்ட்ரி சார், அவ்வளோதான் கலக்குவோம் சார், ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து இதோட ஒன்று கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. முதல் டீம் ஒர்க் எல்லாமே தாண்டி இந்த மூட நம்பிக்கை, அந்த டைட்டில் பிரச்சனை, இந்த சென்டிமெண்ட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த படத்துடைய அட்லீஸ்ட் தள்ளி வைப்போமே. இது ஒரு முத்தாய்ப்பாக அமைஞ்சு போச்சு, இதை விட யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த தைரியமாக இருந்த ப்ரொடியூசர்ஸ், ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொருத்தருக்குமே இதை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இவெண்ட்டாகவே நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வேண்டாம், தனி ஒருவன் லைட்டாக டவுட்டாக சொன்னாங்க, மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதுன்னா சார் தனி ஒருவன் பாவம் சார் அவன் அப்படின்னாங்க. ஐயோ என்னையா தனியாக ஒருவனை வச்சேன், தனி ஒருவன் தானே வச்சேன். அது மாதிரி இந்த பாரதியாரெலாம் கோட் பண்ணேன், பாரதி எந்த பாட்டு சார், தனி ஒருவனுக்கு உணவு, அப்படி அதெல்லாம் தெரியாது சார், விடுங்க சார், இது வேணாம் சார். ஐயோப்பா தனி ஒருவன் டைட்டில் வச்சிருக்கேன், என்ன பிச்சைக்காரன் டைட்டில் வச்ச மாதிரி பார்த்தாங்க, இப்போ பிச்சைக்காரன் டைட்டில் வச்சதுக்கு எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அது வந்து அடுத்தது இறுதி சுற்று. எனக்கு தெரிஞ்சு இது மாதவனுக்கு இறுதி சுற்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் பேசிட்டு என்னையா அது டைட்டில் இப்போது சொல்லி வச்ச மாதிரி அடி, படம், கதை, இயக்குனர், தயாரிப்பாளர், ரசனை, தமிழ் மக்கள் ரசனை, இதுதான் முக்கியங்கிறது சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொன்றா ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப அழுத்தமாக பேசலாம் தப்பு, அப்புறம் இதை சென்டிமெண்ட் ஆகிடுவாங்க. இனிமேல் ராங் டைட்டில் வச்சா சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி அபசகனும் டைட்டில் பார்ப்பா, பத்து பேர் ரேட்டிங் சார்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு கவுன்சிலில். அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசணும் இதையும். என்னத்துக்கு சென்டிமெண்ட் பார்க்குறாங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. லக்கு, எங்கள் அம்மா வந்து முதல் படம் வந்து எனக்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க, அஷ்டலட்சுமி, எங்கள் அம்மா வரலட்சுமி, அஷ்டலட்சுமியில் ஏழு லட்சுமி போயிட்டா கூட தைரியலட்சுமியும் கூட வந்தால் எல்லாமே திரும்பி வரும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது. அதை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த தைரியலட்சுமி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, அதை ஒவ்வொருத்தரும் நம்பும்போது அஷ்டலட்சுமிலாம் பின்னாடி ஓடி வரும், அதெல்லாம் அது எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இது இயக்குனர் கையில் தான் எல்லாமே
நான் கடவுள்னு பெயரை வச்சுட்டு பிச்சைக்காரன் கதை எடுக்க முடியும். எங்களால் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சுட்டு தாய்ப்பாசத்தை பற்றி எடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்க்குறவங்களுடைய தன்மையும் எடுக்கிறவங்க தன்மையும் கான்ஃபிடென்ஸு இந்த லெவலில் தான் இருக்குது. எனக்கு கலீல் கிப்ரானுடைய ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு வார்த்தை, தொழிலை ரசித்து செய்கிற ஒவ்வொருத்தனும் அவன் தான் உண்மை. தொழிலை ரசித்து செய்யணும், தொழிலை என்ஜாய் பண்ணி பண்ணுறவன். அப்படி உனக்கு தொழிலை என்ஜாய் பண்ண முடியலையா, தொழிலை விட்டுட்டு கோயில் வாசலில் உட்காந்து அந்த மாதிரி வரவங்கிட்ட பிச்சை எடுன்னு சொல்லி ஒரு வரி இருக்கும் கலீல் கிப்ரானுடைய வார்த்தைகள். சசி சார் இப்போது வந்து பிச்சை போடுற நம்பிக்கை தான் இருக்காரு, அவ்வளோ தொழில் ரசித்து பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அது தெரியுது. எனக்கு ரொம்ப பரிபூர்ணமாக எனக்கு எப்போவுமே ஒரு டாபிக் எடுத்துட்டு 360 degrees அதை டீல் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் ஒரு பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகிறான். இதில் எனக்கு தெரிஞ்சு விட்டு வச்ச ஒரு ஆங்கிலே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. விட்டு வச்ச எலிமெண்ட்டோ இது அதில் வந்து ஒரு நகாசு நாவல்ட்டி ஒரு அருமையான காமெடி இந்த பக்கம் சென்டிமெண்ட்டு லவ்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இவ்வளவு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்கங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் அந்த விதத்தில் எனக்கு. சொல்லிகிட்டே போவேன் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல ஒரு விஷயங்களையும். முதல்ல அந்த கம்ப்ளீட்னஸ் அது வந்து பெரிய விஷயம். எல்லாரும் நிறைய சொன்னாங்க, முத்து சார் அண்ட் தென் சந்திரபாபு அந்த அவங்க ஒரு அவங்க நடித்த ஒரு கேரக்டர் இருந்த நல்லா எல்லாருமே நீங்கள் எல்லாம் பார்த்தேன், நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன், ஒவ்வொருத்தருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனிக்கு மேலும் நிறைய வெற்றிகள் வரணும். எனக்கு வந்து அந்த பர்டிகுலராக லவ் ட்ராக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் ரொம்பலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த சாட்டை சொல்லும்போது அந்த சீன் சொன்னேன், அந்த முத்தத்தையும் காதலையுமே பிச்சையாக தருந்த சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங். அந்த சீனு அது வந்து ஒரு அதுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அடுத்த சீனில் கடைசி நல்லா பிச்சைக்க கூட போகிறதும் ரொம்ப அருமையான ஒரு தாட்டு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன பொறாமை இருந்துச்சு, அடுத்த படத்துக்கு எனக்கு இப்படி லவ் ட்ராக் தேவைப்படுது. அதெல்லாம் அதை தூள் கிளப்பிட்டாங்களே, நமக்கு எப்போ இது வந்து நம்ம இன்னும் நல்லா வேலை செய்யணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்துச்சு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் படம் தான் நான் பார்த்தேன், அது வந்து விஜயாண்டனிக்காக முதல்ல அண்ட் சசி சாருக்காக. சசி சார் தனி ஒருவன் ஃபோன் பண்ணி எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபோன் கால் அது. அவர் வந்து நான் மேடையில் சொல்கிறது தப்பு கிடையாது, சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். இதை நான் சொல்ல காரணம் என்ன பெருமைப்படுத்தி கிடையாது, அவருடைய பெருந்தன்மையை காமிக்கிறதுக்கான விஷயமா தான் சொல்கிறேன் நான். அவ்வளோ பெரிய டெக்னீஷியன் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுங்கிறது எனக்கு சந்தோஷம். என்னை வந்து இன்னும் பொறுப்புகளை கூண்ட ஒரு விஷயமா பார்த்த ஒரு நேரத்தில் இந்த படம் நான் இதை சும்மா வார்த்தைக்காக சொல்ல என்னுடைய அடுத்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. தீபா ராமானுஜம் லாஸ்ட் ஃபிலிமில் ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு அண்ட் இன்னும் லைக் நல்லது நினைக்கிறேன். அது இவ்வளோ நல்ல ஒரு ஓப்பனிங். ஏன்னா எனக்கு அப்படியே லாஸ்ட்டில் பெட்டில் உட்காந்து பேசும்போது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படியே ஞாபகம் வருது எனக்கு. அப்படியே அந்த எமோஷன், ஏன்னா எல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது எமோஷன் அது. அம்மா சாகதம்மா சாகதம்மான்னு சொல்லி அவன் சாகும்போது இப்போ வழியே இல்லாமல் அண்ணனா தம்பிக்கிட்ட சொன்னேன், நம்ம அம்மா நினச்சி கூட நடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் நான். அது வழியே இல்லை, நடிப்பு அங்கே வந்தாகணும், அது செஞ்சது ஆகணும். அப்படியே கொட்டு நான் அப்படியே விஜயாண்டன் எதாவது நினச்சான்னு தெரியாது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கான். ரொம்ப மொத்த யூனிட்டுக்கே என்னுடைய வேண்டுகோளை முன்ன வச்சுக்கிட்டு உழைப்பை வந்து நாம் செய்ய முடியும், அதிர்ஷ்டத்தை நம்ம செய்ய முடியாது. நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை நம்பிட்டு எதை செய்ய முடியாத நம்பாமல் விட்டால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் மீண்டும் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய மனப்பூர்வமாக பாராட்டு பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வெற்றிகள் இதே மாதிரி வரணும், ஒவ்வொரு வாரமும் வெற்றிகள் நடக்கணும். விஜய் ஆண்டனி ஒரு பெரிய கேம்பஸாக காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. பைத்தியங்களாட்டும் டிராமா போட்டுட்டு இருக்கோம்னா தமிழ் நாடகத்து மேல இருக்கிற அந்த பைத்தியம் தான். எங்க சித்தப்பா ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம், அந்த நாடகத்து மேல இருந்த பைத்தியத்தினால நிறைய விஷயங்களை இழந்தாருன்னு. தமிழ் தியேட்டருக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. He's not a comedian as far as I am concerned. He's one of the most brilliant character artists that Tamil cinema has not yet seen. I'm proud to be your daughter daddy, my daddy strongest. YG Mahendra.